ஏப்பா மாரி, நாங்க காசி ராமேஸ்வரம் போய் ஒரு மாசம் ஆச்சு. ஊர்ல என்ன நடந்துச்சு? அங்கங்க மறியல் நடந்துச்சு, அதை கண்டிச்சு மீட்டிங் நடந்துச்சு, சர்வகட்சி ஊர்வலம் நடந்துச்சு, பள்ளிக்கூடம் எல்லாம் மூடியாச்சு. நாங்க ஊர்ல இருக்கும் போது இதுதானே நடந்துச்சு? இப்பவும் அதான் நடக்குது, இனிமே எப்பவும் அதான் நடக்கும். நீங்க காசி ராமேஸ்வரம் போயிட்டு வந்தா இவங்க எல்லாம் திரிஞ்சிருவாங்களா? சரி, அதை விடுங்க, விஷயத்துக்கு வாங்க. நீங்க போன இடத்துல உங்களுக்கு குழந்தை குட்டி கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டீங்களா? நல்லா வேண்டிக்கிட்டோம். ரிஷிங்க சொன்னாங்க போனதும் புள்ள பிறக்கும்னு. ரிஷிங்க சொல்லிட்டாங்கல்ல, அப்ப கண்டிப்பா நடக்கும். சில்லற இல்லப்பா, உள்ள போய் அனுப்புறேன். சரி, குழந்தை இங்க தள்ளிட வேண்டிதான். நல்ல நேரத்தில் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கிறேன், இனிமே எல்லாமே நல்லபடியா நடக்கும். என்னது குழந்தை? என்னங்க என்னங்க, இங்க வாங்களேன், இங்க வந்து பாருங்களேன். அட, ஏது இந்த குழந்தை, எப்படி வந்தது தெரியலையே. என்னங்க, இப்பதான குழந்தை இல்லைன்னு காசி ராமேஸ்வரம் போயிட்டு வந்தீங்க, அதுக்குள்ள பிறந்துருச்சா? குழந்தை பிறக்கலப்பா, வேற கொண்டு வந்து போட்டிருக்காங்க. நல்லது தானே, வளங்க. இவ்வளவு பெரிய சொத்துக்கு வாரிசு வேணும்னு வருத்தப்பட்டீங்கல்ல, அந்த காசி விஸ்வநாதனே குழந்தை கொடுத்திருக்காரு. என்னப்பா ரிக்ஷா வருமா? ரிக்ஷா தானா வராது, ஏறி மிதிச்சா வரும். சரி, ஏறி மிதி. பிள்ளையார் கோயில் வரையிலும் போனோம், என்ன கேக்குற? லட்ச ரூபா கொடுங்க. அட, என்ன நீ? பின் என்ன சாமி, இந்த அருக்கு பிள்ளையார் கோயில், இதுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்க ஒரு ரூபாய் சேர்த்து கொடுத்தீங்கன்னா ஒரு பன்னன் டீயும் சாப்பிடுவேன், இல்லன்னா பட்டினி கிடப்பேன். ஏறி குந்துங்க. சரி வாடி. ஆமா, கையில என்ன குழந்தை? பின்ன குழந்தைய காலியா வச்சுக்குவாங்க. அட, அது இல்லப்பா, குழந்தைய கையில வச்சுட்டு ரிக்ஷா எப்படி ஓட்டுவேன்? இந்த அம்மா இருக்காங்களே, அவங்க கிட்ட நான் கொடுத்துருவேன், நீங்க இறங்கும் போது திருப்பி வாங்கிக்குவேன். எங்க வீட்டுல எட்டு கொடுத்தனும், எல்லாரும் குழந்தைய கொண்டாந்து என் மடியில தான் போடுவாங்க, அதே மாதிரி நீயும் போட்ட. உங்க மடியில 80 குழந்தைய போடலாமா? குழந்தை வளர்க்கிற முகராசி உங்ககிட்ட இருக்கு. நீ சொல்றது வாஸ்தவம் தாப்பா, குழந்தைங்கள்லாம் இவரை கண்டா பயப்படும், என்ன கண்டா சிரிக்கும். இவரை பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. நீங்க எப்படி இத்தனை வருஷமா? இந்தாப்பா குழந்தை. உங்க குழந்தை எங்கிட்ட கொடுக்குறீங்க? என்னப்பா சொல்றேன், நீ தானே கொடுத்த. என்னது குழந்தை நான் கொடுத்தனா? ஐயா, அநியாயம், அக்கிரமா. இங்க வாங்கய்யா, இங்க வாங்க, இங்க வந்து கேளுங்கய்யா, இங்க வாயா, வாயா. என்னய்யா? ரிக்ஷாவில் சவாரி வந்தாங்கய்யா, இப்ப இந்த குழந்தை என்னதுன்னு சொல்றாங்கய்யா, இது என்ன நியாயம்னு கேளுங்கய்யா. எத்தனை பேர் அப்படி கிளம்பிருக்கீங்க? வாங்கய்யா. குழந்தை எங்க எழுதா? ஆமா, இப்ப சொல்லு குழந்தை என்னதுதான். அப்ப என்ன சொன்ன? மிதிச்சாத்தான் ரிக்ஷா வருமா? மிதிச்சா ரிக்ஷா மட்டும் இல்ல, நம்ம நாட்டுல எல்லாமே வரும். இந்த வாடி. இனிமே இந்த டைப் வேண்டாம், டைப்ப மாத்துவோம். நிறுத்தலாம்னு ஏன் தகுதிக்கு நான் சைக்கிள் ரிக்ஷா ஓட்டணுமா? பெண்ண உங்க சம்சாரத்தை ஓட்ட சொல்லுங்க. தொலைச்சு போ, தொலைச்சு. மரியாதையா குழந்தைய புடி. சார், குழந்தை இப்ப படுத்துற இம்சியை வச்சு ஒரு முடிவுக்கு வராதீங்க. பெண்ண நீங்க வளர்த்து பாருங்க, பின்னால தெரியும். இத நீயே வளர்த்துக்க புடி. வாங்கிக்கய்யா. பெண்ணா, உனக்கு நான் 500 ரூபாய் தரேன். வாடி. இந்த குழந்தைகளும் சொன்னேன், கொண்டுடுவேன். பிறக்கும் போது பிறந்து சொல்லிக்கிட்டோம். இப்ப சும்மா இரு. ஒழுங்கா ஒன்னொரு இடத்துல செட்டப் பண்ணிட்டு நான் நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சேன், மறுபடியும் உனக்கு தொட்டில் தான். For more updates, like, comment, subscribe to our channel.